بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قضى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما وجدك قاضا فحذا ووجدك عائلا فأما اليتيم فلا تقهر واما الصائل فلا تنهر فاما بنعمة ربك فحذر. الحمد لله. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم யா ஐயு ஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் சிம் வாஹிதா வ ஹலக மின்ஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கசீரம் அ அல்லதி தசா அலு நபிஹி ஒல் அருஹாம் இன் அல்லாஹான அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியுமாக்கி இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் எல்லாமுல்ல அல்லாஹுவை போட்டி புகழ்ந்தவனாக உரையா ஆரம்பம் செய்கின்றேன் அலமதுல்லா கண்ணியமிக்க எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் அறியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கி தந்திருக்கின்ற ஜிம்ஹாவினுடைய தொழுகையை அவனது தூதர் சல்லல்லாஹு அலைஹுவ சல்லாம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே ஏக இறைவனாகிய அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக நாம் இங்கே ஒன்றாக இருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே ஜிம்ஆவினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த உரையை ஜிம்ஆ சம்பந்தமாக ஜிம்ஆவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம் கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹின் அடியார்களே வாரத்தினுடைய மிக முக்கியமான வணக்க வழிபாடுகளாக இருக்கக்கூடிய இந்த ஜுமாவை சரியான முறையிலே தொழுது வரக்கூடிய நாம் அந்த ஜும்ஹாவை பற்றி அந்த ஜுமாவினுடைய சிறப்புகளை பற்றி அந்த ஜும்ஹாவனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி அந்த ஜுமாவை செயல்படுத்த வேண்டிய நடைமுறைகளை பற்றி எல்லாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமிக்க எல்லாம் அல்லா அல்லாஹின் அடியார்களே அல்லாஹு ஜல்லா சுபானாவா இந்த வார வழிபாட்டு வழிபாட்டை அதாவது ஜும்ஆட் தொழுகை நாம் தொழுகிறோம் அல்லவா இந்த வாரத்திற்கு ஒரு முறை வணங்கக்கூடிய அந்த முக்கியமான சிறப்பு வழிபாடு என்பது நமக்கு மட்டும் அல்லாஹ் கடமையாக்கி தரவில்லை நமக்கு முந்தி இருந்த வந்த ஏற்படுத்திய சமுதாயத்திற்கெல்லாம் அல்லாஹ் அதை கடமையாக்கி தந்திருக்கின்றான் நமக்கு எப்படி இந்த வெள்ளிக்கிழமையை வாரத்தில் ஒரு நாள் சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும் என்று தந்திருக்கின்றானோ அதே போல் நமக்கு முந்தைய சமுதாயமான யூதர்களுக்கு சனிக்கிழமையையும் கிறிஸ்துவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையையும் அல்லாஹ் வணக்க வழிபாடு தினமாக தந்திருக்கின்றான் அதை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சமுதாயங்களிலேயே நாம் தான் இறுதி சமுதாயம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தான் கடைசி தூதர் லா நபி லா நபியே இல்லா பாதா எனக்கு பின்னாடி எந்த ஒரு தூதரும் வரமாட்டார்கள் என்று சொல்லிட்டாங்க அப்போ அவர்கள்தான் இந்த உம்மத்திற்கு கடைசி தூதராக இருக்கிறார்கள் இந்த சமுதாயம்தான் கடைசி சமுதாயம் ஆகையினால் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க சமுதாயங்களிலேயே பிந்திய அதாவது பிந்திய சமுதாயம் நாம் தான் கடைசி சமுதாயம் நாம் தாம் ஆனால் நமக்கு முந்தி இரண்டு சமுதாயங்கள் இருந்து ஏற்கனவே அல்ல அந்த உலோகத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்தான் அந்த சமுதாயத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நாம் முந்தியவர்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க இந்த விஷயத்திற்கு எப்படி விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவங்க சொல்லிக்காக்கக்கூடிய அந்த செய்திக்குள்ள விளக்கம் என்னவென்று சொன்னால் யூதர்களுக்கு அல்லாஹ் சனிக்கிழமையையும் கிறிஸ்துவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையையும் சிறப்பு வணக்க வழிபாட்டு தினமாக ஏற்படுத்தி தந்திருந்தான் ஆனால் நபிகள்நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு வெள்ளிக்கிழமையை அந்த வணக்க வழிபாட்டுக்குரிய நாளாக ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இரண்டு சமுதாயங்களும் நமக்கு முந்தைய சமுதாயமாக இந்த உலகத்திலே தோன்றியிருந்தாலும் கூட வணக்க வழிபாடுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாடிலே ஈடுபடுவதிலே நமக்கு பிந்தியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் வெள்ளி சனி ஞாயிறு என்ற அந்த கிழமையினுடைய வரிசையை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு பின்னால் அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகத்தான் அவர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் அதைத்தான் இங்கே அல்லாவுடையத்தூர் சலதாசல் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் அப்போது இந்த வாரத்தினுடைய வணக்க வழிபாடு என்பது அல்லாஹுரப்புல் ஆலமின் நமக்கு மட்டும் கடமையாக்கி தரவில்லை நமக்கு முந்தி இரண்டு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கடமையாக்கி தந்திருக்கின்றான் என்பதை தெரிந்து கொள்ள இந்த செய்தியை நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹல்ல சுன்தாலா இந்த ஜுமாவுடைய இந்த வார வணக்க வழிபாடு தினத்தை வெள்ளிக்கிழமையிலே தேர்வு செய்து தந்திருக்கின்றான் அந்த வெள்ளிக்கிழமையை பற்றி அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லல்லா அலையுல்லாம் அவர்கள் நமக்கு பல சிறப்புகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்னென்ன சிறப்புகளை அந்த நாளில் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை இருக்குது அந்த நாளில்தான் மனிதகுலம் படைக்கப்பட்டது இந்த உலகத்தில் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க அதாவது இந்த வெள்ளிக்கிழமையிலே தான் ஆதம் அலை இஸ்லாத்துலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஆதம் அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள்ன்னு அவன் தானே முதல் மனிதர் அப்போ மனித குலம் படைக்கப்பட்டனாலும் அந்த தான் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க மக்கள் புரிந்து கொள்ளணும் ஒன்பதற்காக தெல்ல தெளிவாக அழகான முறையில் சொல்லி காமிக்கிறாங்க அப்போ ஆதம் அலு இஸ்லாத்து படைக்கப்பட்டது எப்படி இந்த வெள்ளிக்கிழமையோ அதே போல் இன்னொரு வெள்ளிக்கிழமையில்தான் அவர்கள் ஒரு சொர்க்கத்திலே ஒரு தோட்டத்திலே குடியமர்த்தப்பட்டார்கள் அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் நிகழ்ந்துருக்குது அப்படி அந்த சொர்க்கத்திலே குடியமர்த்தப்பட்ட ஆதம் அலையஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான் இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீங்க இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டான் அவர்கள் அந்த தப்பை செய்து விட்டார்கள் அந்த தப்பை செய்த காரணத்தினால எந்த சொர்க்கத்திலே தோட்டத்திலே அவர்களை குடியமர்த்தினானோ ஒரு வெள்ளிக்கிழமையிலே அதே போல் அந்த தவறை செய்துவிட்ட காரணத்தினால் அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றியதும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் நிகழ்ந்தது இதெல்லாம் வரிசையாக இடத்துக்கும் சொல்லி காமிச்சே வர்றாங்க எப்படி அந்த சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமையில் அவர்களை குடியமர்த்தப்பட்டதோ அதே போல் ஒரு வெள்ளிக்கிழமையிலே தான் அவர்கள் அந்த அந்த செய்த தவறுக்காக அந்த தோட்டத்தை விட்டு அல்லாஹ் வெளியேற்றுகிறான் அப்படி வெளியேற்றியதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது பாவ மன்னிப்பு கேட்டார்கள் திருமறை கூடாலும் நம்ம பார்க்க முடியும் ரப்பனா லலம்னா அன்புஷனா எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே அநீதளித்து கொண்டோம் உன் இல்லம் தகுப்பில்லைனா தரஹம்னா நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் இல்லை நக்கூன்ன மினல் ஹாசிரின் நாங்கள் மிகுந்த நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் என்ற அடிப்படையில் அவங்க அழுது ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்களா இல்லையா அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கியனாலும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் அதையும் அல்லாடு தூர் சொல்லாஹும் சொல்லி காமிக்கிறாங்க அதே போல ஆதம அலையுஸ்லாத்துலாம் அவர்களுடைய அந்த உயிர் ரூகு கைப்பற்றப்பட்ட நாள் இருக்குதே அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் நிகழ்ந்தது ஆதமலை இஸ்லாத்து அசலாம் அவர்களை பொறுத்தவரை எப்படி அவர்களுடைய பிறப்பும் வெள்ளிக்கிழமை நிகழ்ந்ததோ அவருடைய அந்த இறப்பும் மரணமும் வெள்ளிக்கிழமை நிகழ்ந்ததோ அதேபோல் மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் வெள்ளிக்கிழமை படைத்தானா இல்லையா அதே போல் மனித சமுதாயத்தினுடைய அழிவும் வெள்ளிக்கிழமை தான் நிகழ இருக்கிறது மறுமை நாள் கேமத்த நாள் என்பது இந்த வெள்ளிக்கிழமையில் தான் நிகழ இருக்கிறது அதே போல் மனிதர்கள் நாளைக்கு மரணித்த பிறகு நாளை மறுமையிலே எழுப்பி விசாரணை செய்யப்படக்கூடிய நாள் இருக்குத அந்த நாளும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உடைய அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமைக்கு இருக்கக்கூடிய சிறப்பை பற்றி இந்த அளவிற்கு விளக்கமாக நமக்கு சொல்லித்தருவதை நம்ம பார்க்குறோம் அப்போ வெள்ளிக்கிழமைக்குள்ள சிறப்பை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த செய்தியே கடமைப்பட்டிருக்கின்றோம் எப்படி இந்த அல்லாஹாலா வந்து முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் ஒரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் யூதர்களுக்கு சனிக்கிழமையையும் கிறிஸ்துவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையையும் வணக்க வழிபாடு தினமாக அமைத்திருந்தானோ அப்படி ஒரு போகிற போக்கில் நமக்கு அமைச்சு கொடுக்கலை அட மனித உலகத்தை படைத்த ஒரு சிறந்த நாளை தான்ப்பா உனக்கு ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய நல்ல நாளாக நான் ஏற்படுத்தி தந்திருக்கிறேன் அதே மாதிரி நாளைக்கு மறுமையில் விசாரணை செய்யக்கூடிய இந்த மகத்துவம் மிக்க நாள் இருக்குதே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளைத்தான் தேர்ந்தெடுத்து உனக்கு நான் வணக்க வழிபாட்டுக்குரிய தினமாக ஆக்கியிருக்கிறேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த கடைசி நபீமுலாயம் சல்லாஹ்லாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு கடைசி தூதராக வந்த அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையை சிறந்த தினமாக ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய தினமாக தந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் இதை வெள்ளிக்கிழமையை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஜும்மாவுடைய தொழுகை ஆரம்பமானது எப்படி அப்படி இந்த ஜும்மாவுடைய தொழுகை ஆரம்பமான அந்த தொழுகை யாரால் முதலில் தொலை வைக்கப்பட்டது என்ற ஒரு ஜும்மாவனுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக நமக்கு மத்தியில் கேட்டால் என்ன சொல்லுவாம்போ ஜும்மாவுடைய தொழுகையை முதல் முதல் தொலை வைத்தது யார் பெரும்பாலானுடைய பதில் எப்படி இருக்கும் நபி முகமது சல்லல்லா அலுவலாம் அவர்கள் தான் அவங்க தான் எல்லாவுடைய தூதர் அவர்கள் தான் பண வழக்கு வழிபாடுகளை நம்ம கற்றுக் கொடுத்தாங்க அவங்க தான் தொழுக வச்சுருப்பாங்க இது எல்லார்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அதுதான் இல்லை சுபானத்தால் இந்த ஜுமாவுடைய தொழுகையை முதன் முதலில் தொலை வைப்பதற்கு ஒரு தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்துருந்தான் நபீம் சல்லா அலையிஸ்லாம் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லா கொடுக்கல ஒரு நபித்துலருக்கு தான் கொடுத்துருந்தான் ஏன் அவங்க அந்த தொலை வைக்க நாம் எல்லாமே வரலாற்று மாயில் அறிந்து வைத்திருக்கின்றோம் ரசூல் சல்லா அலையாம் அவர்களுக்கு வந்து நாற்பதாவது வயதில் அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கின்றான் நுபவத்தை கொடுக்கின்றான் அவர்கள் நபியான பிறகு அவர்கள் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த காலகட்டத்திலே அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு மத்தியிலே மக்கமா நகரில் தான் பிறந்த சொந்த ஊரில் பகிரங்கமாக அவன் பிரச்சாரம் செய்ய முடியலை மறைந்து ஒளிந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலை இருந்தது அவர்கள் தொடக்கூடிய ஐந்து வலை தொழுகைகளாக இருந்தாலும் கூட அந்த தொழுகையை கூட ஜமாத்தாக கூ கூட்டாக சேர்ந்து தொழ முடியாத ஒரு நிலை ஒவ்வொருவருமே தனித்தனியாக அவர்கள் வீடுகளிலே தொடக்கக்கூடிய நிலையை நம்ம வரலாற்று முறையில் அறிந்து வைத்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹுடைத்தூர் முகமது சல்லா அலையம் அவர்களால் அந்த ஜும்மாவுடைய தொழுகையை அங்கே அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை இது வரலாற்று நோய் நல்லா தெரிஞ்சு வைத்திருக்கின்றோம் அப்போ இந்த ஜும்மாவுடைய தொழுகை என்பது முதன் முதலில் நடத்தியது யார் என்ற வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாவுடையத்தூர் சல்லா செல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்ற பத்தாவது ஆண்டில் அதாவது நாற்பது வயசில் நபித்துவம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் தன் அவர்களுடைய ஐம்பதாவது வயதில் இந்த மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐம்பதாவது வயதுலையும் ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்க எந்த அளவிற்கு என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த அரபு மக்களுக்கு மத்தியில் கக்பாவை மிக ஒரு புனிதஸ்தலமாக கருதி வந்தார்கள் அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா அரபிகளுமே இந்த கஹ்பாவுக்கு வந்து ஹஜ்ஜி செய்யத்துக்கு ஹஜ்ஜியுடைய நேரத்துக்கு வருவாங்க அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாம் போய் அல்லாவுடைய தூதர் அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்வாங்க நான் தான் அல்லாவுடைய தூதர் நீங்கள் அல்லாஹுடைய வணங்குங்கள் என்று ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்படியே பத்தாண்டு கொண்டிருக்கிறது அவர்களுடைய அந்த ஐம்பதாவது வயதிலே நபித்துவத்தினுடைய பத்தாவது ஆண்டில் இதே போல் ஒரு ஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் மதினாவிலிருந்து ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வர்றாங்க அந்த ஆறு பேர் வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆறு பேரையுமே முகமது சல்லா அலுவலம் போய் சந்திக்கிறாங்க சந்தித்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து சிலைகளை வணங்காதீங்க அல்லாஹுவைத்தான் வணங்க வேண்டும் உங்களுடைய வணக்க வாடிபாடுகள் எல்லாம் அல்லாஹுக்காகத்தான் இருக்க வேண்டும் நான் அவனுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் என்பதை எல்லாம் அவங்க அந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்க ஏகத்துவத்தினுடைய அந்த அம்சத்தை எல்லாம் இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஆறு பேருக்கு மனசில் ஒரு சின்ன சஞ்சனை ஏற்படுது சிந்திக்கிறாங்க இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது சொல்கிறது வந்து எதுவும் மாற்றத்தக்க வகையில் வெறுக்கத்தக்க வகையில் இல்லையே ஒரு அறிவுபூர்வமான ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறாங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டாலும் அவங்க அதை வெளிக்காட்டிக்கல வெளிக்காட்டிக்காமல் அப்படியே அவங்க திரும்பி அந்த வருஷம் ஹஜ்ஜை முடிச்சுட்டு போயிடுறாங்க போனதற்கு பிறகு நபிகள் நாயம் செல்லம் அவர்களுடைய ஐம்பத்தி ஓராவது வயதில் திரும்பவும் ஹஜ்ஜிக்கு வர்றாங்க வந்து எந்த நோக்கத்தில் வர்றாங்க அவங்க ம மதினாவிற்கு சென்று இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் எங்கே மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க இன்னொரு ஆறு பேரை தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணி பனிரெண்டு பேராக மறுபடியும் அடுத்த ஒரு ஹஜ்ஜிக்கு வர்றாங்க இப்போ நம்ம இடையில பார்க்கலாம் ஏன் இவ்வளோ நாள் கேப்பு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த காலத்திலே வந்திருக்கலாமா இல்லையா அப்போ அந்த காலகட்டம் என்பது அந்த ஹஜ்ஜிக்காக மக்கள் வந்தால்தான் நிம்மதியாக எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அவங்க போக முடியும் மற்ற மற்ற நேரங்களில் இடையிலே எல்லாம் முகமது சல்லா அலுவலிஸ்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று யாராவது வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அவர்களை தாக்கக்கூடிய நிலமையில தான் அந்த மக்கத்து காசுகள் இருந்து கொண்டிருந்தார்கள் அப்போ ஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்தார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சந்தேகமும் வராது இந்த மக்கள் ஹஜ்ஜிக்காகத்தான் வந்திருக்கிறாங்க என்கிற அந்த நோக்கத்தில் அடுத்தவருட ஹஜ்ஜிக்கு அதாவது நபித்துவம் பெற்ற பதினோராவது ஆண்டு நபி முகமது சல்லாஸ்லம் அவர்களுடைய ஐம்பத்தி ஓராவது வயசில் அவங்க வர்றாங்க வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அவங்க இந்த தூதரா உங்களை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அவங்க சில உறுதிமொழிகளை கொடுக்குறாங்க நாங்கள் எங்கள் ஊரில் போய் இந்த பிரச்சா இந்த மார்க் இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்வோம் நாங்கள் அல்லாஹை தவிர வர யாரையும் வணங்க மாட்டோம் உங்களை தே தூதரா ஏற்றுக் என்ற என்ற எல்லாம் பல உறுதிமொழி கொடுக்குறாங்க இந்த பன்னெண்டு பேர் கொண்ட குழு அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பன்னெண்டு பேருக்கும் அல்லாவுடைய தூர் சல்லதா அலிஸ்வலாம் அவர்களை கட்டளை பிறப்பிக்கிறாங்க நீங்கள் போய் உங்கள் ஊரில் நீங்கள் ஜும்மா தொழுகையை அமுல்படுத்துங்க ஏன்னா அல்லாவுடையத்தூர் சல்லா அழிசல்லம் வாழ்ந்த அந்த அவங்களுடைய சொந்த ஊரில் அவங்களால் அமுல்படுத்த முடியல நடைமுறைப்படுத்த முடியல ஏற்கனவே தொழக்கூடிய மற்ற மற்ற தொழுகைகளையே ஒளிந்து தொ ஒளிந்துடிய நிலைமையாக இருந்துகிட்டு இருக்குது தனித்தனியாக ஜமாத்தாக தொடங்க முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற நேரத்திலே தான் அல்லாவுடத்தூர் சல்லாஹிஸ்லம் என்ன சொல்கிறாங்க அந்த பன்னெண்டு பேருக்கும் கட்டளை இடுகிறார்கள் உங்கள் ஊருக்கு போய் நீங்கள் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்க அந்த பன்னெண்டு குழு வந்தாங்களா இல்லையா அது யாருடைய தலைமையில் வர்றாங்க அசாத் பின் ஜுராரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவங்களுடைய தலைமையில் வர்றாங்க அவர் மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய ஹஸ்ரத் குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அவங்களுடைய தலைமையில் தான் அந்த பன்னெண்டு பேருமே வர்றாங்க அந்த பன்னெண்டு பேரில் நான் முக்கியமான ஆளை நாம் சொல்வதாக இருந்தால் நம்முடைய வரலாற்று ரீதியை தெரிந்த வகையில் சொல்வதாக இருந்தால் அசாத் பின் ஜுராரா சுராரா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் அவங்க காஃபு அப்டினு மாளிக அழி அவங்க அதே போல் உபாதா ஹிபுனு சாபித்லாம் அவங்க உக்பா ஹிபுனு ஆமீர்கள் இல்லாதவனு அவங்க பதிர போர் காலத்தில் அபூஜர்களை கொன்றாங்கல்ல முகாதிரளி இல்லாதான அவங்க இப்படிப்பட்ட முக்கியமான நபித்தொழர்கள்லாம் அந்த பன்னெண்டு பேர் கொண்ட குழுவில் இருக்கிறாங்க அப்போ இந்த பன்னெண்டு பேருக்குமே அவங்க கட்டளை இட்றாங்க நீங்கள் போய் மதினாவில் ஜும்மாவை நடத்துங்க இங்கே நடத்த முடியலைங்கிற அடிப்படையில் சொல்கிறத பார்க்குறோம் இதுதான் ஜும்மா முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க இந்த நம்ம நல்லா விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நபீன்லிம் அவர்கள் நபித்துவம் பெற்று பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவில் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த பதிமூன்று ஆண்டு காலத்துலேயும் ஒரு தடவை கூட அவங்க ஜும்மா தொழுகையை நடத்தியதில்லை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அவங்களுக்கு அப்போ அவங்களுடைய நபித்துவம் பெற்ற நுபவத்து பெற்ற அந்த பன்னெண்டாவது வருடத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஜும்மாவினுடைய தொழுகையை மதினாவில் நடத்துவதற்காக தூர் சல்லாஹ்ஸ்லம் அவருடைய வழிகாட்டுதல் படி அவங்களுடைய அந்த கட்டளையோடு போய் அங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு போகிறாங்க ஊருக்கு அங்கே போய் ஜும்மா தொலைகை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால் ஊருக்குள்ளே நடத்த முடியாது ஏன்னா இது வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு புதுமையான மார்க்கமாக இருக்குது நம்ம ஊருக்குள்ளே போய் இதை நடத்தணும்னு சொன்னால் அது வந்து ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்திவிடும் என்கிற காரணத்தினால ஏறத்தாழ மதினாவிலிருந்து ஒரு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பனு பயாலா என்று ஒரு சமூகத்தார் கோத்திரத்திற்கு சொந்தமான ஒரு தண்ணீர் கூழாங்கற்கள் நிறைந்த பாறை நிறைந்த பகுதியில் ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்துல அந்த ஜும்மா முதல் முதலான ஜும்மா தொழில் நடத்துகிறத பார்க்குறோம் அந்த நேரத்தில் ஏற அவங்க போய் அந்த ஐம்பத்தி ஓராவது வயதில் நபி அல்லா ஐம்பத்தி ஓராவது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அதற்கு பிறகு இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்கிறாங்க அதுக்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டாவது வயசு அவங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் முதல் ஜி நிறைவேற்றுறாங்க அப்போ மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி 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 அவங்க முதல் ஜி நடத்தக்கூடிய அந்த நேரத்தில் ஏறக்குறைய நாற்பது பேர் வந்து தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க அப்போ அந்த தொழுகை எங்கே நடத்துகிறாங்க பனுபயாலா கோத்திரத்துடைய ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்துல நடத்துறத பார்க்குறோம் இதை இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய மாபெரும் கிருமையினால் இந்த ஏகத்துவ சிந்தனை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் பள்ளி வாயில்களிலே வந்து தொல முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்டோம் அந்த எல்லாம் நமக்கென்று ஒரு பள்ளி வேண்டும் என்பதற்காக நமக்கு தெரிந்த நண்பர்களுடைய இல்லத்திலே ஜும்மா தொழுகை நடத்தணும் இன்னும் ஒரு சில இடங்களில் கூரை இல்லாத இடங்கள்லாம் ஜும்மா தொழுகை நடத்தணும் அந்த நேரத்திலலாம் என்ன விமர்சனம் செய்யப்பட்டது தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஜும்மா தொழுகை நடத்தலாமா பள்ளிவாசல் என்று வக்ஃபு செய்யாம இடத்துல நீங்கள் ஜும்மா தொலைகை நடத்தினா கூடுமா கூரை இல்லாத இடங்களில் ஜும்மா தொலை நடத்தினா கூடுமா என்றெல்லாம் விமர்சனம் அன்றைக்கும் செய்யப்பட்டது ஏகத்துவ எழுச்சியுடைய சிந்தனை இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயும் ஒரு சில பேரால் வறட்டகொருத்தனால் பேசப்படுறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்போ அவர்களெல்லாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதன் முதலாக தொலை வைக்கப்பட்ட அந்த ஜும்மா தொழுகை என்பது ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்திலே தான் நடந்தது என்பதை தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்போது இந்த பன்னெண்டு பேருக்கு அந்த கட்டளை விடுறாங்க அவங்க வந்து தொழில் நடத்துனாங்களா இல்லையா இந்த பன்னெண்டு பேரை பற்றி இன்னொரு சம்பவத்தை நம்ம தெளிவாக வணங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லதா அலையாம் அவர்கள் பதிமூன்று ஆண்டு காலகட்டத்தில் மதினாவில் வாழ்ந்த நேரத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவ முடியவில்லையே அதற்கு பிறகு அவங்க வந்து மதினாக்கி சிறு செஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு இஸ்லாமிய சாஜியத்தை மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்களா இல்லையா அந்த சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளம் அஸ்திவாரம் போட்டது அல்லாஹுடைய திருப்பதால் இந்த பன்னெண்டு பேர் கொண்ட குழு தான் அதை வரலாற்று நோயாக நம்ம பார்த்தோம்னா புரிந்து கொள்ள முடியும் அப்போது முதல் ஜும்மாவை அவர்கள் பனுபயரா என்ற குலத்தாருக்கு சொந்தமான அந்த இடத்த நடத்துகிறாங்க ஏறத்தலாம் நாற்பது பேர் அதில் கலந்து கொள்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வரக்கூடிய காலம் வரை இந்த நிலை நீடித்து கொண்டே இருந்தது ஏறத்தான் நாற்பது பேர்கிட்ட தொழிலில் கலந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போது இரண்டாவது ஜும்மா பஹ்ரேன்லேருந்து ஒரு குரூப் வர்றாங்க பஹ்ரூன்லேருந்து ஒரு குழு வந்ததற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக வர்றாங்க ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பஹ்ரீனில் இருக்கக்கூடிய ஜுவாஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவங்களே கட்டளை ஏறாங்க நீங்கள் எப்போ உங்கள் ஊரில் ஜும்மா நடத்துங்க அது இரண்டாவது ஜும்மா அதற்கு பிறகு அல்லாவுடைய தூர் சல்லா அலிஸ்லம் அவர்களை ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவிற்கு போய் இப்போ அந்த கூஃபா பள்ளிவாசலில் போய் முதல் ஜிம்மாவை கட்டி அந்த முதல் ஜிம்மாவை நடத்தி அதற்கு பிறகு மஸ்ஜித் நபர்களில் போய் அந்த முதல் ஜிம்மாவை நடத்துகிற வரலாறையெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் அப்போ இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன இஸ்லாமிய இஸ்ல முதன் முதலில் ஜும்மா தொழுகையை நடத்தியது துளை வைத்தது நபீல் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் இல்லை அந்த பாக்கியத்தை அல்லாஹூ ஆலமீன் ஒரு நபி தொடருக்கு தான் கொடுத்தான் என்பதை கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா தொழுகையை தொழுது கொண்டிருந்தாலும் அந்த தொழுகையினுடைய ஒரு பங்கு நன்மையின் ஒரு பங்கு அசாத் பின் ஜுராரா ஜாரா அல்ல சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு அவன் சஹாபிக்கு போய்கொண்டே இருக்கும் அவங்களுக்கு நிப்பா நிப்பா அந்த நன்மை நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகம் கியாம நாள் உலகம் அழியக்கூடிய காலகட்டம் வரை யாரெல்லாம் ஜும்மா தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மையில் ஒரு பங்கு எப்படி அவங்களுக்கு வரையும் போயிட்டுருக்கும் ஏன்னா இந்த ஒரு நல்ல காரியத்தை அவங்க முதன் முதலில் ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்போ ஜும்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இது ஒரு செய்தி இந்த சம்பவத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றின் வாயிலாக நாம் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியும் அப்துல் ரஹ்மான் பின் காஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க யாருன்னு சொன்னால் காஃபுபின் மாலிக் அலி இல்லாஹும் இருக்கிறாங்களே அவங்களுடைய மகனார் அவங்க பிற்காலத்தில் அறிவிக்கிறாங்க காஃபுபின் மாளிகை அலில்லா தாலுகா அவங்களுக்கு வயதான பிறகு கண்ணு தெரியாமல் போய்டுது அந்த மாதிரி நேரத்தில் அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மானை இவனு காஃப் இருக்கிறாங்களே அவங்க தான் அவங்கள வெளியில் அடைச்சிட்டு போகக்கூடியவங்களாம் இருப்பாங்க பள்ளி வாசலுக்கு எங்கே இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜும்மாவுக்காக பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துலையெல்லாம் மாலிக் மாளிகை இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அசத் பின் சுராரா அவர்களுக்கு அல்லாஹாலா அருள் புரியட்டும் அப்படின்னு துவை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க இது நீண்ட நாள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது தான் அவங்க மகனா இருக்கு அப்துல் பின் காஃபு அவர்களுக்கு விளங்கலை அப்போது ஒரு தடவை கேட்டுடுறாங்க தந்தையே நீங்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய பாங்கு சொல்லக்கூடிய நேரத்திலையும் நீங்கள் இந்த மாதிரி ஜுராரா அவர்களுக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன மேட்ரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் தான் எங்களுக்கு முதன் முதலில் ஜுமா தொலகை நடத்தியவர் ஜுமா தொலகின் வாயிலாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்தை எல்லாம் அவர் தான் எங்களுக்கு முதன் முதலில் கற்றுக் கொடுத்தார் என்பதாக காஃபூன் மாளிகளை தான் தெரிவிக்கிறாங்க அதனால தான் அவருக்கு அல்லவரத்தில் பிரார்த்தனை செய்வேன் என்பதாக சொல்லக்கூடிய செய்தியை ஆதாரப்பூர்வமான அவன் வரலாற்றில் பார்க்குறோம் அப்போ அவர்கள் தான் முதல் தொழுகை ஜும்மா தொழுகையை தொலை வைத்தார்கள் என்பதற்கு மிகுந்த ஒரு சான்றாக இந்த விஷயத்தையும் பார்க்குறோமா இல்லையா அப்போ இதை ஜும்மாவை பற்றி நாம் தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது நம்ம பார்க்குறோம் அடுத்து இன்னும் பார்த்தோம் என்று சொன்னார் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை பொறுத்தளவு நம்மளுடைய பார்வையில் என்ன இது வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை கெண்டு உள்ள ஒரு நாள் வந்து ரெண்டக்காய் தொழுதுட்டோம்னு சொன்னால் அல்லது பயான் கேட்டு தொழுதுட்டு போயிட்டோம்னு சொன்னால் அந்த நாளுடைய கடமை முடிஞ்சு போய்விட்டது என்ற அடிப்படையில் இந்த ஜிமாவனுடைய அந்த வெள்ளிக்கிழமையை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் ஆனால் அல்லாடைத்தூர் சல்லாளி சிலம் இந்த வெள்ளிக்கிழமைக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க இதை ஒரு பெருநாள்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு பெருநாள் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நோன்பு நோக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் நோன்பு நோர்ப்பதாக இருந்தால் முந்தி ஒரு நாள் வியாழக்கிழமை சேர்த்து நோன்பு வைத்து கொள்ளுங்கள் அல்லது பிந்தி வரக்கூடிய சனிக்கிழமையை சேர்த்து நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இது ஒரு பெருநாள்பா சொல்கிறாங்க பெருநாள் என்று சொன்னால் நம்ம வருஷத்தில் ரெண்டு தடவை பெருநாள் கொண்டாடுறாமல் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பெருநாளுடைய அம்சம் இதில் இல்லை அப்படி இருந்தே என்று சொன்னால் முந்தி ஒரு நாள் பிந்தி ஒரு நாள் நம்ம வந்து நோம்புலாம் சேர்த்து வைக்கக்கூடாது அப்போ இந்த பெருநாளுடைய ஒரு அம்சம் சிறு பகுதியில் இருக்கிறது என்பதாக அவங்க சொல்லி காமிக்க சொல்லி காமிக்குது நம்ம பார்க்குறோம் சொல்லிவிட்டு அதில் சொல்கிறாங்க அந்த ஜுமாவுடைய நாளில் ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே பருவை வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே குளிப்பு கடமையாக இருக்குது குளிப்பு குளிக்க வேண்டியது கடமை என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அலா வாஜிபுல் குஸ்ல ஜுமா அதாவது இந்த வெள்ளிக்கிழமை குளி குளிக்கக்கூடிய விஷயம் என்பது பருவமடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாஜிபுன் அலா குள்ளி முகத்தலிமின் கடமையாக்கப்பட்டது என்பதாகவும் சொல்லிக்காங்க நம்ம பார்க்குறோம் இப்போ சாதாரணமாக எல்லா மனிதர்களும் குளிச்சுட்டு இருக்குமா இல்லையா இப்போ பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்களும் இருப்பாங்க வராதவங்களும் இருப்பாங்க பெண்களில் பல பேர் ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு வராதவங்களாம் இருக்கிறாங்களா இல்லையா அப்போ அப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் கூட குளிப்பு ஒரு மனுஷனுக்கு நம்ம கடமையான நேரத்தில் குளிக்கக்கூடியவங்கள பார்ப்போம் உங்கள் மனிதர்களுக்கு கடமையான குளிப்பு கடமை இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த வெள்ளிக்கிழமையில் குளிச்சிடணும் என்னதான் ஒரு மனுஷன் வந்து வாரத்தில் ஆறு நாளும் குளிக்காமல் இருந்தால் கூட இந்த வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் குளித்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க பருவமடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குளிப்பு கடமையானது அப்போ இந்த பெருநாள் என்று சொல்கிறாங்களா இல்லையா அதுக்கு இன்னும் தெளிவாக பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு இயன்றவரை நம்ம நன்றாக கடமையான குளிப்பை குளிப்பது போல் குளித்து சுத்தப்படுத்தி கொண்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளிலே சுத்தமான ஆடைகளை நீட்டாக உடுத்திக்கொண்டு வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதை அவங்க சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் அப்போ இதுவெல்லாம் எப்போ செய்வோம் பெருநாளு தினத்தில் முக்கியமாக செய்யக்கூடிய கடைபிடிக்கக்கூடியவங்களாம் இருக்கிறோம் அப்போ இது எல்லாமே பெருநாளோட ஒரு அம்சம் அதனால தான் அல்லாடைத்தூர் சல்லாள அவங்க சொல்லி காமிக்கிறாங்க இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஜிம்மா துளகின்றக்க தொழுதுட்டு போகிற தட முடிஞ்சு போயிடாது இது ஒரு பெருநாள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ பெருநாள்ன்ற அல்லாடைத்தூர் சல்லாள சிலம சொல்லி சொல்லிய காரணத்தினால நம்ம என்ன செய்யணும் அந்த பெருநாளுக்குரிய அம்சத்தோடு எப்படி எல்லாம் நாம் தயாராகவே பள்ளிவாசலுக்கு வருவோமோ அந்த அடிப்படையில் வரக்கூடிய மக்களாகவும் இருக்கணும் அந்த பெருநாளைக்கு எப்படி எல்லாம் நாம் சிறப்பான முறையில் சமைத்து சாப்பிடுவோமோ போல ஒரு ஒழுங்குமுறையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் தான் அதனால்தான் அல்லாடைத்தூர் அதை தவறும் இல்லை ஏன்னா அல்லாடைத்தூர் சல்லாளி செல்வம் வந்து பெருநாளுடைய ஒரு அம்சம் அதில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா அப்போ அதை நம்ம கடைபிடித்து கொள்ள வேண்டும் இன்னும் தெளிவாக பார்த்து இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் சொன்னார் இந்த ஜிமானவுடைய தொழுகையை பற்றி அல்லாவுடையத்தூர் சல்லாளி அவங்க சொல்லி காமிக்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி யாரெல்லாம் இந்த ஜும்மாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு எச்சரிக்கைட்டு சொல்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் நம்ம ஆரம்பத்தில் வெள்ளிக்கிழமுடைய சிறப்பை பார்த்தோம் ஜும்மாவுடைய வரலாறை பார்த்தோம் அதற்கு பிறகு எப்படி வர வேண்டும் என்ற கடமையை பார்த்தோம் அடுத்து என்ன சொல்லி காமிக்கிறாங்க ஜும்மாவிற்கு வராதவர்கள் எச்சரித்து சொல்கிறது நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மனிதரிடம் மக்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று கூறிவிட்டு யாரெல்லாம் ஜும்மா தொழுகைக்கு வராதவர்களாக தங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அப்படியே வீட்டில் கூண்டோடு சேர்த்து எரித்து விடுவதற்கு நான் நினைத்து நினைத்திருந்தேன் என்பதை அவன் சொல்லி காமிக்கிறாங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கை சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி எரித்து சம்பவங்களும் பார்க்க முடியல வரலாறுல ஆனால் அவங்க சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய செயலை நம்ம பார்க்குறோம் நாம் திருமுறை குரான்லேயே கூட பார்ப்போம் தொழுகையை பற்றி ஐந்து வேலை தொழுகையை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறதுன்றால் அதிர்சலாக சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் திருமுறை குரானில் எல்லாம் ஒன்று ரெண்டு தொழுகையை பற்றி அறிவித்து தந்திருக்குன்றான் ஆனால் இந்த ஜும்மாவுடைய தொலுகை எசோல்சலாசன் எச்சரிக்கை சொல்கிறாங்களே ஏன் அந்த அளவுக்கு எச்சரிக்கை எச்சரித்து சொல்கிறாங்கன்னு பார்த்தா இந்த ஜும் மற்ற தொழுகைக்கெல்லாம் இல்லாத அளவிற்கு அல்லா திருமறை குரானில் இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு ஒரு அத்தியாயத்தை இறக்கி வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறோம் பரவலாக எல்லா பள்ளிவாசல்லையுமே நாம் வந்து ஜும்மாவுடைய தொழுகையில் அந்த சூறா அந்த அத்தியாயத்தை ஓதுறதுன்னு நம்ம பார்ப்போம் அல்லா திருமுறை குரானில் என்ன சொல்லி காமிக்கிறான் யா ஐயோ அல்லதீன் ஆமனு ஈமான் கொண்டவர்களே இதா நூதி அலி சலா தி ஜுமா ஜுமாவுடைய நாளில் உங்களை தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால் ஃபொஸாவ் இலா திக்ருல்லாஹி உதருள் பை அல்லாவுடைய நினைவை நினைவிற்காக நினைவு நினைவுப்படுத்துவதற்காக நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு வந்து விடுங்கள் என்பதாக அந்த வசனத்தில் அல்லா சொல்லி காமிக்கிறான் பள்ளிக்கு விரைந்து சென்று விடுங்கள் என்பதாக தாலிக்கும் ஹைருள்ளக்கும் மின்கொணும் தலமும் நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அப்போ அந்த ஒரு காரணத்தினால்தான் நபீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க ஜும்மாவுடைய அந்த தொழுகைக்கு வராமல் இருக்கக்கூடிய அந்த மக்களை அவர்கள் வீட்டுக்கு போய் வேற ஒருவரை தொலை தொழுதை நடத்த சொல்லிவிட்டு வீட்டிற்கு போய் நான் அந்த வீட்டையே கூண்டோடு செஞ்சு எரித்து விடுவேன் என்பதாக எச்சரிக்கை சொல்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த ஜும்மாவனுடைய முக்கியத்துவம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அப்படி விளங்கி கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருந்தால்தான் இந்த ஜும்மாவனுடைய சரியான முறையை ஜும்மாவனுடைய அந்த நேரத்திற்கு வருவது ஜும்மாவுடைய ஒழுகுகளை எப்படி கடைபிடிப்பது என்பதை எல்லாம் சரியான முறையில் நாம் கடைபிடித்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நாம் இந்த தலைப்பேங்க தேர்வு செஞ்சிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கும் பார்க்குறோம் சுண்ணத்தூர் ஜமாத பள்ளிவாசல்னு இல்லை ஏகத்துவ சிந்தனை உள்ள பள்ளிவாசல் இல்லை எந்த பள்ளிவாசலில் பார்த்தாலுமே இன்றைய காலகட்டத்திலையும் வெள்ளிக்கிழமை அந்த ஜும்மாவுனுடைய தினத்தினுடைய மதிப்பு தெரியாதவர்களாக அதனுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கின்ற வகையில் பன்னெண்டரை மணிக்கு பயானம் ஆரம்பம் செய்யப்படும் என்று சொன்னால் ஒரு மணிக்கு இக்காமத்து நேரம் என்று சொன்னால் பன்னெண்டு ஐம்பத்தி எட்டிற்கு பள்ளியிற்கு வரக்கூடியவர்கள் பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா அப்போ இதையெல்லாம் அவர்கள் தன்னை சீர்திருத்தி இந்த ஜும்மாவுடைய ஒழுங்கை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த தலைப்பை தேர்வு செஞ்சு பேசிகிட்டு இருக்கிறோம் இன்சாலாக மக்கள் என்ன செய்யணும் இந்த ஜுமாவுனுடைய விஷயத்தை தொடர் முறையாக ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு பேச இருக்கின்ற காரணத்தினால் பார்க்க இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய சட்டத்திட்டங்களை ஒழுங்குகளை இரண்டு சொன்னால் அப்படின்னு இஸ்லாம் சொல்லி காமிக்கிறாங்க இந்த ஜுமாவுடைய தொலைகையை அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி தந்த அடிப்படையில் அல்லாஹ் கட்டளை அடிப்படையில் அந்த ஒழுங்குமுறைகளை பேணி தொழுதார் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவனுக்கு இந்த ஜும்மாலேருந்து மறு ஜும்மாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லி காமிக்கிறாங்க அப்போ அந்த மன்னிப்பு யாருக்கு கிடைக்கும் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அட்டன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஜும்மாவுக்கு வந்து கலந்துட்டால் அப்படி கிடைக்காது அந்த ஒழுங்குமுறை சரியான முறையில் பேணி தொழுத மக்களாக இருந்தால்தான் அந்த ஒரு பாவம் பாவ பரிகாரம் என்பது கிடைக்கும் என்பது விலகி கொண்ட மக்களாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சரியான ஒரு நேரத்திற்கு பன்னெண்டரை மணிக்கு சரியான நேரத்தில் பயான் ஆரம்பம் செய்யப்படும் ஒன்று ஐந்துக்கு சரியான நேரத்தில் தொழுகை ஆரம்பித்து ஒன்றேலாம் முடிக்கப்படும் அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த ஜுமாவுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த மக்கள் இங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த அறிவுரை செய்கின்றோம் இன்ஷா அல்ல அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்ல நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக என்று கூறிய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்